காமனாக இது வந்து இப்போ இந்த சம்மர் சீசன் வந்தோடனே எல்லாத்தையுமே இது ரொம்ப காமனாக அஃபெக்ட் பண்ணக்கூடியது. இப்போ கிட்னி ஸ்டோன் வந்து எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தாது உப்புகள் வந்து அப்படியே சிறுநீரகத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிய ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது நாளடைவில் அதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிட்டு அது சிறுநீரகத்தோட செயல்பாட்டை வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து ஒரு பெயினை வந்து அது வந்து வெளியே நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம உடம்பில் கழிவுப் பொருட்கள் தங்கும் போது தாது உப்புகள் ஒழுங்காக பிரிச்செடுக்கப்படாமல் நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் மணல் மணலாக அங்கங்கே அப்படியே படியுது அப்படிங்கும்போது அது நாளடைவில் ஸ்டோனாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுக்குது. அதனால் அதோடய அளவு கலரு என்ன சைஸில் இருக்கிறத பொறுத்து கால்சியம் ஆக்சிலேட் இல்லைனா கால்சியம் பாஸ்பேட்டு யூரிக் ஆசிடு அப்புறம் ஸ்க்ரூட்டனிக் இப்படின்னு சொல்லிட்டு அதோட டைப்பை வந்து வகைப்படுத்துகிறாங்க. முதுகு பகுதியிலேயோ இல்லைனா வழி பின்னாடி இருந்து ஆரம்பித்து முன்னாடி அப்படியே வந்து ரேடியேட் ஆகிற மாதிரி இருக்கும், சில பேர் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குதும்பாங்க. அடிக்கடி யூரின் போகணுங்கிற உணர்வு இருக்கும், யூரின் போனால் நிறைய வராது, ஒரு மாதிரி சொட்டு சொட்டாக வர மாதிரி இருக்கும், ஆனால் திருப்பியும் யூரின் போகணுங்கிற அந்த அர்ஜென்சி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். வலி ரொம்ப அதிகமாகும்போது வாமிட் வர மாதிரியோ இல்லை ஒரு குமட்டல் அந்த மாதிரியும் கூட இருக்கலாம். அப்புறம் நீர் சத்து அதிகமாக இருக்கிற இந்த புடலங்காய் சுரக்காய் வாழைத்தண்டு முள்ளங்கி இந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் ஆத்திச்சூடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோன்னா, சிறுநீரக கற்கள் கிட்னி ஸ்டோனு. காமனாக இது வந்து இப்போ இந்த சம்மர் சீசன் வந்தோடனே எல்லாத்தையுமே இது ரொம்ப காமனாக அஃபெக்ட் பண்ணக்கூடியது. இப்போ கிட்னியோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யூஸ்வலாக நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகளை வந்து பிரித்து எடுத்து தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுறது தான், சிறுநீரகத்தில் வழியாக வெளியேற்றுறது தான் இந்த கிட்னியோட வேலை. இப்போ நம்ம உடம்பில் கழிவுப் பொருட்கள் தங்கும் போது தாது உப்புகள் ஒழுங்காக பிரித்து எடுக்கப்படாமல் நம்ம உடம்பில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் மணல் மணலாக அங்கங்கே அப்படியே படியுது அப்படிங்கும்போது அது நாளடைவில் ஸ்டோனாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுக்குது. இப்போ இந்த ஸ்டோனில் வந்து வகைப்பாடு படுத்துகிறாங்க, அது எதை பொறுத்துனா அதோட அளவு கலரு என்ன சைஸில் இருக்கிறத பொறுத்து கால்சியம் ஆக்சிலேட் இல்லைனா கால்சியம் பாஸ்பேட்டு யூரிக் ஆசிடு அப்புறம் ஸ்க்ரூட்டனிக் இப்படின்னு சொல்லிட்டு அதோட டைப்பை வந்து வகைப்படுத்துகிறாங்க. இப்போ கிட்னி ஸ்டோன் வந்து எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தாது உப்புகள் வந்து அப்படியே சிறுநீரகத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிய ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது நாளடைவில் அதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிட்டு அது சிறுநீரகத்தோட செயல்பாட்டை வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து ஒரு பெயினை வந்து அது வந்து வெளியே நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. இப்போ இதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல் சின்ன சைஸில் இருக்கும்போது பெரிய சிம்டம்ஸாக அது வந்து வெளிப்படாது. ஸோ ஸ்டோனோட சைஸு பெருசாகுது, இப்போ ஸ்டோன் வந்து மேலே கிட்னிலேருந்து கீழே இறங்கி வரும்போது இல்லை மூமெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஒரு கடுமையான வலியை வந்து அது ஏற்படுத்தும். முதுகு பகுதியிலேயோ இல்லைனா வலி பின்னாடி இருந்து ஆரம்பித்து முன்னாடி அப்படியே வந்து ரேடியேட் ஆகிற மாதிரி இருக்கும், சில பேர் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குதும்பாங்க. அடிக்கடி யூரின் போகணுங்கிற உணர்வு இருக்கும், யூரின் போனால் நிறைய வராது, ஒரு மாதிரி சொட்டு சொட்டாக வர மாதிரி இருக்கும், ஆனால் திருப்பியும் யூரின் போகணுங்கிற அந்த அர்ஜென்சி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். வலி ரொம்ப அதிகமாகும்போது வாமிட் வர மாதிரியோ இல்லை ஒரு குமட்டல் அந்த மாதிரியும் கூட இருக்கலாம். இப்போ கீழே இறங்கி வந்துருச்சு, சிறுநீரக பையில் இருந்துருச்சுன்னா மறுபடியும் கீழே வரும்போது அதுக்கும் கீழே சிறுநீரக பாதையில் வரும்போது அந்த இடத்துல ஸ்டோன் அடைச்சிக்கும் போது நம்மளுக்கு வந்து யூரினே ஃபுல்லாக வராது, அந்த இடத்துல ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்கிற உணர்வு வந்து நம்மளுக்கு ரொம்ப தெரியும். அடி வயிற்றில் ஒரு நல்ல வலி, அடிக்கடி யூரின் போகணுங்கிறது, இதை வச்சே நம்ம வந்து இது ஸ்டோன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்குது, வலதுபுறமா இடதுபுறமா அப்படிங்கிறத நம்ம அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும். இல்லைனா யூரின் கல்ச்சர் அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போதும் ஸ்டோன்ஸ் இருந்தால் கிறிஸ்டல்ஸ் இருந்தால் அதுவுமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு என்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம போதுமான அளவு தண்ணி குடிக்கணும், குறைஞ்சது நம்ம வந்துட்டு ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது குடிச்சிக்கணும். அந்த மாதிரி தண்ணி குடிக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கிட்னியிலேருந்து கழிவுகளை பிரித்தெடுக்கிற அந்த செயல் வந்து ரொம்ப நல்லா நடக்கும். அப்புறம் நீர் சத்து அதிகமாக இருக்கிற இந்த புடலங்காய் சுரக்காய் வாழைத்தண்டு முள்ளங்கி இந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்ஸ் ஸ்டோன் பெயின் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீர் ஆகாரமாக என்னென்ன எடுக்க முடியுமோ, இளநீ மோர் அந்த மாதிரி தண்ணி ஆகாரமாக நிறைய எடுத்து இது பண்ணும்போது அந்த ஃபோர்ஸுக்கே கிட்னி வந்துட்டு அந்த ஸ்டோனை வந்து ரொம்ப நல்லா வெளியே தள்ளிடும். ஜீரகத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஜீரக தண்ணி குடிக்கலாம். இல்லைனா பேஷண்ட்ஸ் ரொம்ப வலியாட இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம தோப்புக்கரணம் கூட போடலாம். அந்த மாதிரி போடும்போது என்னாகும்னா, அந்த அப்டமினல் ப்ரெஷர் எஃபெக்ட் ஜாஸ்தி ஆகும்போது ஸ்டோன் வந்து சீக்கிரமாக வெளியே தள்ளி நம்மளுக்கு இதாயிரும்.
இப்போ இதில் ஹோமியோபதியில் கிட்னி ஸ்டோனுக்கு என்ன மாதிரியான மெடிசன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த சைடு இருக்குது, ரைட்டா இல்லை லெஃப்டா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு எந்த இடத்துல இருக்குதுங்கிறதுக்கும் தகுந்த மாதிரியான மாத்திரைகள் வந்து மாறுபடுது. அப்புறம் பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரியான வழியாக இருக்குது, கடுகடுன்னு வலிக்குதா இல்லை அடிக்கடி யூரின் போகணுங்கிற மாதிரியா இல்லை இழுத்து பிடிச்ச மாதிரியா ஒரு எரிச்சலா, யூரின் போனால் ஃப்ளோ நல்லா வருதா இல்லை சொட்டு சொட்டாக வருதா இல்லை கூட வந்துட்டு பெயின் ரொம்ப ஜாஸ்தியாகும்போது வாந்தி உணர்வு ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம இந்த மேனேஜ்மெண்ட்டையும் பண்ணும்போது ஸ்டோன் வந்து சீக்கிரமாக வெளியே வந்துடும். ரொம்ப பெரிய ஸ்டோனு வெளியே வர முடியல அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம இந்த மெடிசன்ஸ் எடுக்க எடுக்க அந்த ஸ்டோனோட ஹார்ட்னஸ் வந்து ரொம்ப நல்லாவே குறைஞ்சிரும். அப்போ அந்த ஹார்ட்னஸ் குறைய குறைய அதே அப்படியே நாளடைவில் பொடிஞ்சு துகள்களாக வெளியே வந்துடும். இதில் வந்து ஒரு கம்ப்ளீட் ரெக்கவரி இருக்குது. ப்ளஸ் தொடர்ந்து நம்ம அதுக்கான அந்த ஸ்டோன் இருக்குது, நம்ம மெடிசன் சாப்பிட்டுட்டாலும் மறுபடியும் அடுத்து கொஞ்ச நாள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல திருப்பி திருப்பி இந்த ஸ்டோன்ஸ் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த தன்மையுமே கறக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஹோமியோபதியில் மருந்துகள் இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கீலாய்டு என்று சொல்லக்கூடிய அந்த மேடிட்ட தழும்பு. இப்போ கீலாய்டு அப்படின்னா என்னென்னா, ஒரு ரப்பர் மாதிரி பளபளன்னு இருக்கக்கூடிய ஒரு முடிச்சு தான், தோளில் வரக்கூடிய ஒரு முடிச்சுக்கு பேர் தான் கீலாய்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது எதனால் வருதுன்னா, அதை காது குத்துற இடத்துல, அந்த காது குத்தும் போது அந்த இடத்துல ஓட்டை போடும்போது அது ஹீலாகும் போது அந்த இடத்துல அப்படியே பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து நெஞ்சு பகுதியில் இந்த இரண்டு மார்பகங்களுக்கு நடுவில் இல்லைன்னா ஏதாவது ஒரு தழும்பு அம்மை தழும்பு மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அதுலேயும் வரலாம். கீழாயிடை வந்து சாதாரணமாக தொட்டாலே வலிக்கும், இல்லைன்னா சில பேர்த்துக்கு ஏதாவது ஒரு துணி பட்டாலோ இல்லை சின்னதாக ஒரு அழுத்தம் கொடுத்தாவே அந்த இடத்துல வலி வர ஆரம்பிச்சிருது. பிங்க் கலர்லேருந்து ப்ரௌன் கலர் வரைக்கும் அந்த அவங்களோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி அந்த கலரும் வந்து ஸ்கின்னோட கலரும் வந்து வேரியேஷன்ஸ் ஆக ஆரம்பிச்சது. சர்ஜரி பண்ணிவிட்டு திருப்பி அது ஹீல் ஆகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, நாளடைவில் மறுபடியும் வந்துட்டு அந்த இடத்துல திருப்பியும் செல்கள் ஃபார்ம் ஆகும்போது திருப்பி அவங்களுக்கு கீழாயிடு வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும்.